எக்ஸலண்ட். ஸோ சிம்பிள் கமேண்ட்ஸை பற்றி பார்த்தோம். இப்போது இந்த கமேண்ட் விண்டோவை பற்றி சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப சில கமேண்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது இது நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா கமேண்ட் ஹிஸ்ட்ரி. இப்போ இந்த விண்டோவில் இப்போ கர்சர் இருக்குது. இப்போ அப்பேரோ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னம்னா நம்ம இதுக்கு முன்னால் என்னென்ன கமேண்ட் வரிசையாக ட்ரை பண்ணமோ அந்த கமேண்ட்லாம் வரும். பாருங்கள், அப்பேரோ டவுனேரோ இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் கமேண்டு வரும். இதுக்கு பேர் என்னென்னா கமேண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ விஇஆர் அப்படின்னு சொல்லி நான் அப்பேரோ டவுனேரோ அடித்தே நான் செலக்ட் பண்ணி பண்ணேன். இப்போ இந்த கமேண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கமேண்ட்ஸு. சில நேரங்களில் நம்ம கமேண்டே பெருசாக டைப் அடிப்போம், அப்போது அதை இம்மிடியட்டாக வந்து மறுபடியும் ரீடைப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கமேண்ட் ஹிஸ்ட்ரி மூலமாக நம்ம அதை ஈஸியாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த கமேண்ட் ஹிஸ்ட்ரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா காப்பி அண்ட் பேஸ்ட் கமேண்ட்ஸ். அதாவது இந்த கமேண்ட் விண்டோவுக்கு நம்ம வெளியே இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிறத இங்கே ஏதோ ஒரு ரிசல்ட் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு, அந்த ரிசல்ட்டை நான் காப்பி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெர்ஷன் இன்ஃபர்மேஷனை காப்பி எடுக்கணுன்னா நான் லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா செலெக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணேன்னா இது காப்பி ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் அதை வந்து பேஸ்ட் பண்ணும் அப்படின்னா பாருங்கள், இங்கே ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பேஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், காப்பி பேஸ்ட் அப்படின்னா என்னென்னா லெஃப்ட்டு கிளிக் பண்ணி எதை காப்பி பண்ணுமோ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரைட் கிளிக் ஜஸ்ட் ஒரு முறை இது மேலே ஹோவர் பண்ணி ரைட் கிளிக் பண்ணோன்னா அது காப்பி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்னொரு முறை கர்சர் இருக்கிற இடத்துல ரைட் கிளிக் பண்ணோம்னாவே அது என்னாகும், அந்த கமேண்ட் இங்கே வந்துடும். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியே ஒரு அப்ளிகேஷன்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும் டேட், இது இங்கே நான் நோட் பேடில் அடிச்சிருக்கேன். இப்போ டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு காப்பி, அப்படி இல்லைனா கண்ட்ரோல் சி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா அங்கே என்ன காப்பி பண்ணுமோ அது இங்கே வந்துடும். டேட் அடித்தோன்னா இது வந்துடும். ஸோ இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா சில டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில கமெண்ட்ஸ் பெருசாக இருக்கும், அந்த கமேண்ட் இங்கே டைப் அடிச்சுட்டு நமக்கு வேணுங்கிறப்பெல்லாம் இதிலேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ கரண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம திரும்பவும் வேணும்னா கமேண்ட் ஹிஸ்ட்ரியை யூஸ் பண்ணி அப்பேரோ டவுனேரோ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கமேண்டை லொக்கேட் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நான் இதை ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஓப்பன் பண்ணேன்னா அந்த கமேண்ட் ஹிஸ்ட்ரிலாம் இருக்காது. இப்போ பாருங்கள், அப்பேரோ டவுனேரோ அடிக்கிறேன், ஒன்றும் வேலை செய்யலை. பட் இன்னைக்கு இதுக்கு மேலே ஏதாவது கமேண்டை கொடுத்தா மட்டும்தான் அது வேலை செய்யும். இப்போ பாருங்கள், டேட் கொடுக்குறேன், டைம் கொடுக்குறேன், இப்போது அப்பேரோ அடிக்கிறேன் பாருங்கள், டைம் டேட் இது வருது. ஸோ இது வந்து ஒரு செஷன். இந்த ஒன்ஸ் இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த கமேண்ட்ஸ் எல்லாமே போயிடும். நம்ம சில டைமில் என்ன பண்ணுவோன்னா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கமேண்ட்ஸை ஒரு ஃபைலில் டைப் அடித்து சேவ் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வேணுங்கிறப்பெல்லாம் இதிலேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய ஒர்க்கை ஈஸியாக முடிச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது கான்ஃபிகரிங் கமேண்ட் விண்டோ. இந்த கமேண்ட் விண்டோவை நமக்கு தகுந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்கிறதுக்கு முடியும். அதுக்கு என்ன பண்ணுன்னா இந்த டைட்டில் பாரில் வச்சு ரைட் கிளிக் அடிங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்டீஸ்னு வரும். டைட்டில் பாரில் ரைட் கிளிக் அடிச்சிங்கன்னா ப்ராப்பர்டீஸ் வரும். இதில் இந்த கமேண்டு விண்டோவை நம்ம வேணுங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். குறிப்பாக என்ன பண்ணுன்னா இந்த எடிட் ஆப்ஷன்ஸில் குயிக் எடிட் மோடை கண்டிப்பாக ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருக்கணும். சப்போஸ் இது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ போய் நான் ரைட் கிளிக் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா அந்த இம்மிடியட்டாக வந்துச்சு இல்லையா, அது வராது. இப்போ இங்கே போயிட்டு நான் பாருங்கள் செலெக்ஷனே பண்ண முடியல.
இப்போ நான் லெஃப்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன், அந்த செலெக்ஷனே வரல. இதை அவங்க பாருங்கள், இதை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இந்த குயிக் எடிட் மோடு ஒருவேளை உங்களுக்கு வந்து லெஃப்ட்டு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணும்போது வரல அப்படின்னா, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இந்த குயிக் எடிட் மோடை எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது செலக்ட் பண்ணோம்னா செலக்ட் ஆகும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா, கமாண்ட் ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம கமாண்ட் ஹிஸ்ட்ரி அப்பேரோ டவுன் ஏரோ அடித்தோம்னா வருது இல்லைங்களா. அப்போது எத்தனை கமாண்ட்ஸை வந்து நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இதில் இருக்குது. இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா நிறைய கமாண்ட்ஸ் வந்து ஒரு செக்ஷனில் ஞாபகம் வச்சுக்கும். அது இல்லாமல் இங்கே என்ன ஃபான்ட்டு வரணும், அதனுடைய சைஸ் என்ன இருக்கணும், இதை எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணுறதுக்கு இதை உபயோகப்படுத்திக்கலாம். ஃபான்ட்டு, அதுக்கப்புறம் லேஅவுட்டு, இந்த விண்டோ எவ்வளோ பெருசு வேணுன்றது லேஅவுட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். கலர் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் டெக்ஸ்ட் என்ன கலர் வேணும், இப்போ பார்த்திங்கன்னா இதனுடைய பேக்ரவுண்டு எனக்கு ப்ளூவாக இருந்தால் பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்க்ரீன் பேக்ரவுண்டு ப்ளூ செட் பண்ணிக்கிறேன், ஸ்க்ரீன் டெக்ஸ்ட்டை ஒயிட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஓகே கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள் இந்த விண்டோ வேறு மாதிரி மாறிடும். ஸோ இந்த மாதிரி இந்த கமாண்ட் விண்டோவை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம ஒரு முறை பண்ணிட்டோன்னா அது அப்படியே ரீட்டைன் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் இல்லை இங்கே டீஃபால்ட்ஸில் செட் பண்ணிக்கலாம். கலர்ஸில் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டு பிளாக், ஸ்க்ரீன் டெக்ஸ்ட்டு ஒயிட். ஓகே, இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் பாருங்கள். கமாண்ட் ஹிஸ்ட்ரி யூஸ் பண்ணி எப்படி ப்ரீவியஸ் கமாண்டு நெக்ஸ்ட்டு கமாண்டை நம்ம ஈஸியாக ரன் பண்ணிக்கலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் காப்பி பேஸ்ட் கமாண்ட், வேறு ஒரு ஃபைலில் நம்ம கமாண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா வேணுங்கிறப்போ அதை காப்பி பண்ணி எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு கமாண்டுக்கும் ஓஎஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குது. அந்த ரெஸ்பான்ஸை நான் காப்பி பண்ணி நான் நோட் பேடுக்கு எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி பண்ணுனாலும், இப்போ இந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் இங்கேருந்து காப்பி எடுக்கிறேன், காப்பி எடுத்துகிட்டு இதை நோட் பேடில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுனாலும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணுறோம், லெஃப்ட் கிளிக் பண்ணி பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது எப்படி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், கமாண்ட் விண்டோவை நமக்கு எப்படி தேவையான மாதிரி கான்ஃபிகர் பண்ணலாம். குறிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டிஸில் குயிக் எடிட் மோடை ஆன் பண்ணியிருந்தால் தான் இந்த காப்பி பேஸ்ட்லாம் கரெக்டாக ஈஸியாக வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நம்ம மீண்டும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.